சந்திரயான் ஒன்று விண்கலம் அனுப்பி வைத்த படங்கள் நிலவின் பூமியின் வளிமண்டல பாதிப்பின் சாத்தியக்கூறுகளை உணர்த்துவதாக உள்ளது என்று மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நிலவின் துருவப்பகுதிகளில் துருப்பிடித்த ஹைமடைட் தாது உள்ளது என்பதை சந்திரயான் அனுப்பிய படங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நிலவின் மேற்பரப்பில் துருப்பிடிப்பதற்கு தேவையான தண்ணீரும் பிராணவாயுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றாலும் சூரியனிலிருந்து வெளிப்படும் ஹைட்ரஜன் காரணமாக ஹைமடைட் போன்ற தாதுக்கள் நிலவில் இருக்கலாம் என்பது இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் தெரிய வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு துவக்கத்தில் சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்படக்கூடும் என்று தெரிவித்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதல் விண்கலமான ககன்யான் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.